ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ராக்டிக்கல்ஸ் பார்க்கலாம். ஸோ சிஎஸ் ஃபைவ்ங்கிற ப்ராக்டிக்கல் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஃபிபொனாசி ப்ரைம் சீரீஸுங்கிறது தான் க்வெஸ்டின். ஸோ இதை நேம்லேருந்து பார்த்தீங்கனாலே நமக்கு தெரிஞ்சிடும், நம்ம ஃபிபொனாசி நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும், ப்ரைம் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ உங்களுக்கு இதில் ரெண்டுத்தோடைய லாஜிக்கும் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? உங்களுக்கு ஃபிபொனாசி சீரீஸ்னால் என்ன, ப்ரைம்னா என்ன, அதை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்ம ப்ரோக்ராம் பண்ண முடியும். ஸோ நம்ம இப்போ டேவ் எடிட்டரில் இதை வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம இப்போ டேவ் எடிட்டரை பார்க்கலாம். ஸோ நமக்கு இப்போது டேவ் எடிட்டரில் ஃபிபொனாசி சீரீஸ் ப்ரைம்மா ரெண்டுத்துக்கான ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ப்ரைம் நம்பராக காம்போசிட் நம்பராங்கிற கான்செப்ட் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃபிபொனாசி சீரீஸ் சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி ரெண்டையும் கம்பைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற கான்செப்டே பார்க்கலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர்ஸ்க்கு வந்து வாய்டு ப்ரைம் செக் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறேன். ஸோ ப்ரைம் செக்குங்கிறது ஃபங்க்ஷனுடைய நேம், வாய்டுங்கிறது ரிட்டர்ன் டேட்டா டைப். அதாவது இந்த ஃபங்க்ஷனில் கால்குலேஷன் பண்ண பிறகு வேல்யூஸ் எதுவுமே மெயின் ப்ரோக்ராம் போகாது, ஜஸ்ட் அங்கேயே டிஸ்பிளே பண்ணும். ஸோ அதனால வந்து நம்ம வாய்டும் கொடுக்குறோம். இன்ட் ஏங்கிறது ஆர்குமெண்ட். ஸோ ஆர்குமெண்ட் வந்து இன்டீஜர் டேட்டா டைப்பில் கொடுக்குறோம். ஏங்கிறது வேரியபிள், ஆர்குமெண்ட்டுடைய வேரியபிள், அதாவது ஃபார்மல் பேராமீட்டர். ஃபங்க்ஷன் நேமுடைய ஒரு ஆர்குமெண்ட்டை கொடுத்தீங்கன்னா அது வந்து ஃபார்மல் பேராமீட்டர். இன்ட் ஜே அப்படின்னு இன்னொரு டிஃபைன் பண்ணியிருக்கேன், இன்னொரு வேரியபிள், அது வந்து லோக்கல் வேரியபிள். ஏன்னா அது ப்ரைம் செக்குங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஜே வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணலாம், வெளியில் யூஸ் பண்ண முடியாது. சரி, இஃப் ஏ ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பரை அதன் அந்த நம்பராலையும் அப்புறம் வந்து ஒன்னாலேயும் மட்டும் டிவைட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா அது வந்து ப்ரைம் நம்பர். சப்போஸ் இப்போ நம்பர் சிக்ஸ் எடுத்துக்கிறோன்னு பார்த்தோம்னா, நம்பர் சிக்ஸை வந்து நம்ம வந்து ப்ரைம் கிடையாது, காம்போசிட் நம்பர். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து சிக்ஸை வந்து டூவால் டிவைட் பண்ணுறோம், த்ரீயால் டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் ஜீரோ கிடைக்கும். ஸோ டிவைசிபிள் பை சம் அதர் நம்பர், அதனால் நம்ம வந்து அது வந்து காம்போசிட் நம்பர்னு சொல்கிறோம். ஸோ நம்பர் த்ரீ அப்படின்னு எடுத்தோம்னா, த்ரீங்கிறது த்ரீயாலையும் ஒன்னால் மட்டும்தான் டிவைட் ஆகும். செவன் எடுத்தோன்னா அதேமாரி தான். ஸோ இதெல்லாம் த்ரீ, செவன், லெவன், ஃபைவ், இதெல்லாம் வந்து ப்ரைம் நம்பர்ஸ். ஓகே, ஸோ இந்த கான்செப்டை நம்ம இப்போ எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே இஃப் கண்டிஷன் கொடுத்துருவோம். இஃப் ஏ ஈக்குவல் டு ஜீரோ, ஆர் ஆப்ரேட்டர், அது வந்து லாஜிக்கல் ஆர் ஆப்ரேட்டர். ரெண்டு வெர்டிக்கல் லைன் இருக்கு இல்லையா, அது வந்து லாஜிக்கல் ஆர் ஆப்ரேட்டர். நீங்கள் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா என்டர் கீக்கு மேலே இருக்கும், அது வந்து பைப்லைன் சிம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ரெண்டு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சிம்பல் கிடைக்கும். நீங்கள் கீபோர்டில் டைரெக்டாக இந்த மாதிரி ரெண்டு லைன் இருக்க சிம்பல் எங்கே அப்படின்னு தேடினீங்கன்னா இருக்காது, புரியுதா? ஸோ நீங்கள் வந்து அந்த பைப்லைன் சிம்பலை ரெண்டு தடவை ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ வந்து ரெண்டு தடவை வந்துடும். ஓகே, ஸோ இஃப் ஏ ஈக்குவல் டு ஜீரோ ஆர் ஏ ஈக்குவல் டு ஒன், இந்த மாதிரி ஏவோட வேல்யூ நீங்கள் பாஸ் பண்ணக்கூடிய நம்பரே ஜீரோவோ இல்லை ஒன்னோ இருந்துச்சுன்னா அது வந்து நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட். ஸோ ஒன்றுங்கிறது ப்ரைம் நம்பர் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது, அதேமாரி ஜீரோவையும் ரெண்டுத்தையும் நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கவே இல்லை. ஓகே, அடுத்தது எல்ஸ் பார்ட். ஸோ இப்போ இது ஏங்கிற நம்பர், நம்ம வாங்குகிற நம்பர் ஜீரோவும் ஒன்றும் இல்லாமல் வேறு எந்த நம்பராக இருந்தாலும் நம்ம இப்போ கால்குலேஷனை பார்க்க போகிறோம். சரி, அப்போனா மட்டும்தான் நம்ம கால்குலேஷனில் என்ட்ரி ஆகிறோம். இப்போ உங்களுக்கு நான் கால்குலேஷன் பற்றி சொல்லணும்னா, ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரைம் நம்பர் கான்செப்ட் பார்க்குறோம். ஸோ ப்ரைம் நம்பரில் வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ண போகிறோம்னு பார்த்தா, ஜேங்கிற ஒரு வேரியபிள் ஃபார் லூப்பில் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஜே ஈக்குவல் டு டூங்கிறது ஸ்டார்டிங் நம்பர், ஜே வந்து லெஸ் தேன் ஏ. சப்போஸ் நான் வந்து இப்போ சிக்ஸுங்கிற நம்பரை நான் கண்டுபிடிக்க போகிறேன், ப்ரைமா இல்லையா அப்படின்னா லெஸ் தேன் சிக்ஸ் அப்படின்னு வரப்போகுது. ஸோ லெஸ் தேன் சிக்ஸ்னால் இப்போ இந்த லூப்பு ஜே ப்ளஸ் ப்ளஸ் ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரப்போகிறோம். அப்போ என்னாகுது, ஸ்டார்டிங் நம்பர் டூ 2, 3, 4, 5 வரைக்கும் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா ஜே லெஸ் தென் சிக்ஸ்ன்னு கொடுத்துட்டோம். ஸோ சிக்ஸ் வராது. ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிக்ஸ்ன்னு கொடுத்தா தான் சிக்ஸ் வரும். ஸோ எல்லா நம்பருமே சிக்ஸால் டிவைட் ஆகும். ஏன்னா இந்த பர்டிகுலர் ஏ வந்து சிக்ஸு. ஸோ சிக்ஸுங்கும் போது சிக்ஸால் டிவைட் ஆகும். அதையும் எடுத்துக்காதீங்க, ஒன்றையும் எடுத்துக்காதீங்க. மீதி இன்பிட்வீனில் என்னென்ன நம்பர் இருக்குது, டூலேருந்து ஃபைவ் வரைக்கும் இருக்கு இல்லையா, ஸோ அந்த நம்பர்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோன்னா, இஃப்புக்குள்ளே நான் கொண்டு வரேன். இஃப் ஏ மாடுலஸ், நேற்றே நம்ம ப்ரோக்ராமில் பார்த்தோம், மாடுலஸ் அப்படின்னா ரிமைண்டருக்காக உள்ளது. ஜே நம்ம ஜேயால் டிவைட் பண்ணி ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ ஏங்கிறத வந்து நம்ம கிவன் நம்பர் சிக்ஸு, சிக்ஸை வந்து நம்ம இப்போ வந்து ஜேயால் டிவைட் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட் எடுத்த உடனே சிக்ஸு மாடுலஸ் ஜேயோட வேல்யூ டூ. இப்போ என்ன ஆகுது, நமக்கு ரிமைண்டர் டூ ஜீரோன்னு வந்துருச்சு. சரியா?
ரிமைண்டர் வந்து நமக்கு ஜீரோ. ஸோ ஜீரோன்னு வந்த உடனே என்னென்னா இந்த இஃப்க்குள்ளே ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆயிடுது. இஃப் ஏ மாடுலஸ் ஜே ஈக்குவல் டு ஜீரோங்கிறது ட்ரூ ஆச்சுன்னா சி அவுட் காம்போசிட். ஸோ காம்போசிட்னு நமக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் காம்போசிட் நம்பர்னால் மீதி எந்த ப்ராசஸுமே நீங்கள் பண்ண வேண்டாம், இந்த ப்ரைம் ஃபங்க்ஷன்லேருந்து அது வெளில வந்துட்டு காம்போசிட் நம்பர் தான் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ காம்போசிட் நம்பர்னால் ஈஸி லாஜிக், ஏதாவது நம்பராலே டிவைட் ஆச்சுன்னா நீங்கள் மீதிலாம் செக்கிங்கே பண்ண வேண்டாம், பிரேக் பண்ணிவிட்டு நீங்கள் போயிடுங்க, ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணிவிடுங்க இது வந்து காம்போசிட் நம்பர்னு. ஓகேவா? சப்போஸ் ப்ரைம் நம்பராக இருந்தால் தான் நம்ம எல்லா நம்பர்ஸையும் நம்ம செக் பண்ணணும். ஸோ நான் இப்போ ஏவோட நம்பர் வேறு வேல்யூ கொடுக்க போகிறேன், நம்ம ப்ரைமாக என்னான்னு செக் பண்ணுவோம், சரியா? ஸோ ஏ ஈக்குவல் டு நான் இப்போ 7 அப்படின்னு எடுக்கிறேன். ஓகேவா? அப்போ ஜேவோட வேல்யூ என்ன இருக்கும்? ஜே வந்து எதுலேருந்து ஆரம்பிக்கும்? 2லேருந்து 6 வரைக்கும் வரும், சரியா? 2 to 6 வரைக்கும் நான் ஜே எடுத்துக்கிறேன். இஃப் கண்டிஷனில் என்ன பண்ணுறேன்னா நான் ஏ மாடுலஸ் ஜே, அதாவது 7 மாடுலஸ் ஜே, ஜே வந்து என்ன 2, 7/2 வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து 1 வருமா? ஸோ ஃபஸ்ட் டைம் அது வந்து காம்போசிட்டுக்கு போகலை. அப்போ இஃப் பார்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகாமல் அடுத்தது என்ன, அது லூப்பை கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் இங்கே சொல்கிறேன் பாருங்கள், இந்த இஃபில் இருக்கு இல்லையா அந்த லூப்பிங்க்கு போகாமல் நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து கூட டிஃபைன் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரியும், அந்த கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து கூட டிஃபைன் பண்ணிக்கோங்க. சி அவுட் பிரேக் இது எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. இந்த இஃபோடைய ப்ராக்கெட் எங்கே இருக்குதுன்னு காமிக்குது கரெக்டாக, சரியா? நமக்கு இஃபோட ஸ்டேட்மெண்ட் வந்து இப்போ நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா மட்டும்தான் அந்த லூப்பில் போகிறோம், இல்லைன்னா என்ன பண்ண போகிறோம், நம்ம ஃபாரை போய் திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ எனக்கு இஃப் வந்து இப்போ வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை, ஜீரோவாக இல்லை. ஏன்? நமக்கு இப்போ 1 வந்திருக்கு ஆன்சர், சரியா? ஸோ 1ங்கிறதுனால நம்ம வந்து அந்த லூப்புக்குள்ளே போகலை, ஏன்னா 0 இருந்தால் மட்டும்தான் இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே போகணும், எல்ஸ் என்ன பண்ணணும் அதெல்லாம் எதுவுமே கொடுக்கல. ஸோ நம்ம அடுத்தது என்ன பண்ணுறோம்னா திரும்ப ஃபார் லூப் உள்ளே போய் இப்போ வந்து எனக்கு ஜேவோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 மாறிடும். ஓகேவா? 3 இந்த ஸ்டெப்பில், செகண்ட் ஸ்டெப்பில் நான் என்ன பண்ண போகிறேன், திரும்ப ஏ பை ஜே. ஏ என்ன இப்போது வேல்யூ? ஏ வந்து மாறப்போகிறது இல்லை, நமக்கு 7 தான், மாடுலஸ் 3 டிவைட் பண்ணி பார்க்குறோம். ஸோ 3 டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் 0 வரல. அடுத்தது என்ன பண்ணுறேன்னா இதே 7 ஜேவை போய் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு 4 டிவைட் பண்ணி பார்க்குறேன், இப்போயும் டிவைசிபிள் இல்லை, 7/5 பண்ணுறோம், நாட் டிவைசிபிள், 7/6. ஸோ இது வரைக்கும் எல்லா நம்பர்ஸாலையும் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம், எதுலேயுமே நமக்கு 0 வரல. 7/7 பண்ணிங்கன்னா 0 வந்துடும், அப்போ லாஜிக் தப்பாக போயிடும். அதனால் நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும், இந்த பிளேஸில் ஈக்குவல் டு ஏ கொடுக்கக்கூடாது. ஓகேவா? ஜே லெஸ் தென் ஏ மட்டும்தான் கொடுக்கணும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ கொடுத்துடாதீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், இப்போ வந்து நீங்கள் லூப்பை விட்டு அடுத்தது இந்த 6 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகிட்டு திரும்ப ஜேயோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஜே என்னாகும், ஜே வந்து 6 இப்போ இன்க்ரீஸ் ஆகி 7 மாறிடுச்சு. அடுத்தது ஏவோட வேல்யூ என்ன? ஃபஸ்ட்டு நம்ம டிஃபைன் பண்ணது 7, சரியா? அடுத்தது இந்த ஃபார் லூப்பை விட்டு இப்போ நான் வெளில வரேன், இஃப் ஏவும் ஜேவும் ஈக்குவலான்னு பார்க்குறோம். ஸோ இங்கே ஏவும் ஜேவும் ஈக்குவல், சி அவுட் ப்ரைம். ஸோ இதுதான் உங்களுக்கு ப்ரைம் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கான லாஜிக், புரியுதா? ஃபஸ்ட்டு செட் ஆஃப் லாஜிக்கில் என்ன பண்ணுறோம், ப்ரைம் செக் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். நான் இங்கே வந்து எதுவுமே ரிட்டர்ன் பண்ணலை ப்ரோக்ராமுக்கு, நீங்கள் லைன் நம்பர் 19 வரைக்கும் பாருங்கள், நம்ம எந்த வேல்யூமே ரிட்டர்ன் பண்ணவே இல்லை. ஓகேவா? அங்கங்கே ப்ரிண்ட் பண்ணிடுறோம் வேல்யூஸை, அதனால தான் நமக்கு வாய்டு ப்ரைம் செக் அப்படின்னு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறோம். ஏன் வாய்டு யூஸ் பண்ணுறோம், நம்ம எந்த வேல்யூமே அந்த ஃபங்க்ஷனை எங்கேருந்து கால் பண்ணுறோமோ அங்கே ரிட்டர்ன் பண்ணலை, நான் இங்கேயே ப்ரிண்ட் பண்ணிடுறேன். ஸோ ப்ரைம் செக்குங்கிறது வந்து ஃபங்க்ஷனுடைய நேம், ஃபங்க்ஷன் நேம் ப்ரைம் செக். இன்ட் ஏங்கிறதுல ஏங்கிறது ஃபார்மல் பேராமீட்டர், ஃபார்மல் பேராமீட்டர்னால் ஒன்றும் இல்லை, ஃபங்க்ஷனில் வேரியபிள் எப்படி கொடுக்குறீங்களோ அதான் ஃபார்மல் பேராமீட்டர். அடுத்தது இன்ட் ஜேன்னு ஒரு வேரியபிள், லோக்கல் வேரியபிள், அதை வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம், ஃபார் லூப்பில் யூஸ் பண்ணுறோம், சரியா? அடுத்தது ஏன்னு கிவன் நம்பர் வந்து 0 or 1 இருந்ததுன்னா நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட்னு ப்ரிண்ட் ஆக போகுது. மீதி எல்லா நம்பருக்கும் நம்ம பிகினிங்கில் 2 அந்த நம்பருக்கு பிஃபோர் நம்பர் வரைக்கும் ஃபுல்லாக நம்ம செக் பண்ணிகிட்டே வரப்போம், டிவைட் பண்ணி பண்ணி பார்க்குறோம். எதுலையாவது டிவைசிபிள் ஆகிட்டுனா காம்போசிட்னு ப்ரிண்ட் பண்ணி நம்ம லூப்பை விட்டு வெளில வந்துடப்போகிறோம், அப்படி இல்லைனா அதை ப்ரைம்னு நம்ம கொடுக்குறோம், சரியா? இப்போ ப்ரைம் நம்பர் புரிஞ்சிச்சா? லாஜிக் பார்க்கணுமா திரும்ப? சரியா? ஸோ இதுதான் உங்களுக்கு ப்ரைம் நம்பர்ஸ்க்கான லாஜிக். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபிபனோசி சீரீஸ். ஸோ ஃபிபனோசி சீரீஸ் பார்த்தீங்கன்னா வாய்டு ஃபிபோ, இது வந்து அடுத்த கான்செப்ட், சரியா? நீங்கள் மெயின் ப்ரோக்ராம்க்கே இப்போ போக வேண்டாம்,
நீங்க இது வந்து செகண்ட் பார்ட் சரியா நம்ம இப்போ செகண்ட் பார்ட்ட பார்க்க போறோம் செகண்ட் பார்ட் வந்து void fibo சோ void ங்கிறது இங்கேயும் அதே மீனிங் தான் எதுமே ரிட்டர்ன் பண்ண போறது இல்ல fibo ங்கிறது fibonacci sequence காக ஒரு ஃபங்க்ஷன டிஃபைன் பண்றோம் அது வந்து சோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த பிரைம் நம்பர்ஸ் வந்து நீங்க தனியா எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா ரன் ஆகுமான்னு பாத்தீங்கன்னா ரன் ஆகாது ஏனா நமக்கு வந்து மெயின் புரோகிராம் இருந்தா தான் ரன் ஆகும் தனியா தான் ஃபங்க்ஷன டிஃபைன் பண்ணிருக்கோம் நீங்க வேணும்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டையும் மெயினையும் கம்பைன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க சரியா அதே மாதிரி ஃபிபனோசியும் மெயினையும் கம்பைன் பண்ணியும் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் சோ ஃபிபனோசி சீரிஸ்னா என்ன அப்படிங்க கான்செப்ட்ட ஃபர்ஸ்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இப்போ வந்து நம்ம ஃபிபனோசி சீக்வென்ஸ்க்கான கோடிங்க பார்க்கலாம் எப்படி பண்ண போறோம் வாட் இஸ் தி கான்செப்ட் பிகைண்ட் ஃபிபனோசி ஸோ ஃபிபனோசி அப்படிங்கிறது வந்து நிறைய சயின்டிஃபிக் அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணுறாங்க நிறைய இடத்துல ஃபிபனோசி சீக்வன்ஸுங்கிறது யூஸ் ஆகிட்டு தான் இருக்குது ஓகேவா ஸோ இப்போ இதில் என்னென்ன வந்து நம்ம ரெண்டு நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா தேர்டு நம்பர்லேருந்து தான் நமக்கு ஆக்சுவல் எக்ஸிக்யூஷன் பிகின் ஆகும் பார்த்தீங்கன்னா ஸோ 0 1 அப்படின்னு எடுத்துகிட்டு தேர்ட் நம்பர் வந்து ப்ரீவியஸ் 2 நம்பர்ஸோட அடிஷன் வரும் சரியா 1 அடுத்தது வந்து இந்த ரெண்டு நம்பர்ஸையும் ஆட் பண்ணால் நமக்கு வந்து 2 அடுத்தது 2 + 1 வந்து நமக்கு 3 சரியா 3 + 2 5 ஸோ 5 + 3 8 ஸோ 8 + 5 13 ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நம்பர்ஸ் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் இதுதான் ஃபிபனோசி சீக்வன்ஸ் ஃபிபனோசி சீக்வன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா ஆஃப் ப்ரீவியஸ் 2 டேர்ம்ஸ் வந்து தேர்டு டேர்மாக கிடைக்கும் அப்படி ஒரு சீக்வன்ஸை ஜென்ரேட் பண்ணுறோன்னா அது வந்து நம்ம ஃபிபனோசி சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான லாஜிக் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் சரியா ஃபஸ்ட்டு நம்ம இப்போ வந்து என் ஸோ என்ங்கிறது நான் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா எத்தனை நம்பர் வரைக்கும் வேணும் எத்தனை டிஜிட்ஸ் ஹவு மெனி டேர்ம்ஸ் ஸோ என் இண்டிகேட்ஸ் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஸோ என்ங்கிறது டேர்ம்ஸ் ஓகேவா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 13 வரைக்கும் வேணும்னா என் வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 4 6 8 சரியா அப் டு 8 டேர்ம்ஸ் வேணும் அப்படின்னா 13 வரைக்கும் கிடைக்கும் இனிஷியலாக நான் என்ன பண்ணுறேன்னா ஏ ஈக்குவல் டு -1 அதே மாதிரி பி ஈக்குவல் டு 1 அப்படின்னு நான் வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன் இது எதுக்காக ஏ ஈக்குவல் டு -1 பி ஈக்குவல் டு 1னு எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிபனோசி சீரீஸோட ஃபஸ்ட்டு டேர்ம் 0 வரணும் ஸோ 0னா நான் இந்த ஏ ப்ளஸ் பி பண்ணேன்னா எனக்கு 0 வரும் ஸோ -1 + 1 அப்படிங்கிறத கண்டிப்பாக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா அது வந்து நீ 0 வேறு ஏதாவது கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தப்பாயிடும் ப்ரோக்ராம் சரி ஏ ஈக்குவல் டு -1 பி ஈக்குவல் டு 1னு கொடுத்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி வந்து 0 அப்படிங்கிற ஃபஸ்ட்டு டேர்ம் கிடைக்கும் நம்ம சிங்கிறது அடுத்தது ஒரு ஜென்ரலாக வேரியபிள் சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பின்னு தான் ஆட் பண்ணி பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் சரியா அதுக்காக நான் சின்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன் இதுக்கப்புறம் நமக்கு ஃபார் லூப் வருது ஃபார் லூப்பில் ஐங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணுறோம் ஸோ ஐயோட வேல்யூ 1லேருந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என் ஸோ அப்போ 8 வரைக்கும் வேணும் எனக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என் சரியா அடுத்தது எண்ட் எல்லுங்கிறது ஒரு நியூ லைன் கேரக்டர் அடுத்த லைனில் சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி நான் சொன்னேன் இல்லையா சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி அதாவது ஏவியும் பியும் ஆட் பண்ணுறோம் சரியா இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்னே எடுத்துக்கலாம் இல்லை ஃபஸ்ட்டு ஹைட்ரேஷன் இங்கேருந்து ஆரம்பிக்கலாம் ஸ்டெப் 1 சரியா ஸ்டெப் 1 சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி பண்ணுறோம் ஸோ அப்போ என்ன ஆகும் சியோட வேல்யூ 0னாச்சா ஏ வந்து -1 பி வந்து +1 ஸோ ஏ ப்ளஸ் பி வந்து 0னு ஆகிடுச்சு சரியா அதை நம்ம ப்ரிண்ட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் என்னென்னா அந்த ப்ரைம் செக்குங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணி இந்த சி ஈக்குவல் டு 0னு இருக்குல்ல இது வந்து ப்ரைமா இல்லையான்னு நான் செக் பண்ணுறேன் சரியா அதுதான் நம்மளுடைய லாஜிக் அதாவது ரெண்டு கான்செப்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் சரியா ஃபிபனோசி சீரீஸில் சிங்கிறத ப்ரிண்ட் பண்ணிவிட்டு சிங்கிறது தான் ஃபிபனோசியோட ரிசல்ட் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் ஸோ அந்த நம்பரை வந்து நான் இங்கே ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறேன் இன்புட்டாக பாஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ப்ரைம் செக்கில் போய் அந்த நம்பர் ப்ரைம் நம்பரா இல்லை காம்போசிட் நம்பரா அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணுறோம் சரியா அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து இன்டர்சேஞ்சிங் ஆஃப் வேல்யூஸ் நடக்கணும் ஏ ஈக்குவல் டு பி ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா பியில் இருக்க வேல்யூ எடுத்து ஏல போடுறேன் சியில் இருக்கிறத எடுத்து பியில் பண்ணுறேன் ஏன்னா இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன் இன்டர்சேஞ்ச் பண்ணால் தான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருக்க ரெண்டு டைமையும் நீங்கள் ஆட் பண்ணி தேர்ட் டைம் கொண்டு வர முடியும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நம்ம நிறைய ஸ்டெப்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும் ஸோ ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னா இப்போ நான் 1னு ஆகிடுச்சு ஏ ஈக்குவல் டு 1னு ஆகிட்டு அடுத்தது பி ஈக்குவல் டு சி சியில் என்ன 0
சரியா இப்போ எனக்கு இன்டர்சேஞ்ச் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஓவர் அடுத்தது ஸ்டெப் டூக்கு நான் வரேன் ஸோ ஸ்டெப் டூக்கு நான் வரும்போது எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க அப்டேட்டட் வேல்யூ தான் எடுக்கணும் லாஸ்ட்டாக என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோமோ அந்த வேல்யூ தான் எடுக்கணும் சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ஸோ ஏவும் பியும் ஆட் பண்ணால் இப்போ என்ன 1 + 0 ஸோ ஈக்குவல் டு 1 அப்படின்னாச்சா அப்புறம் ப்ரைம் செக்கில் போய் இந்த 1ங்கிறது ப்ரைம் நம்பராக கம்போசிட் நம்பரானு பார்த்துக்கலாம் அதை நம்ம அவுட்புட் கொடுக்கும்போது பார்க்கலாம் இப்போ ஏ ஈக்குவல் டு பி இதுக்கு முன்னாடி இருந்த பியோட வேல்யூ என்ன 0 அதுக்கப்புறம் பி ஈக்குவல் டு சி பி ஈக்குவல் டு சியோட வேல்யூ என்ன 1 சரி இப்போ 1 0 அப்படின்னு ஜீரோ 1 இன்டர்சேஞ்ச் ஆகியிருக்கு பார்க்கலாம் தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் 3க்கு போகிறேன் தேர்ட் டைம் வரும்போது சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ஸோ நமக்கு அவுட்புட்டில் நான் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கேனா 0 அது வந்து சியில் தான் நான் ஸ்டோர் பண்ணுறேமா ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே சி ஈக்குவல் டு 0னு வந்ததா சரியா அடுத்தது வந்து சி ஈக்குவல் டு 1னு வந்ததா அடுத்த நம்பர் வந்துருச்சா திரும்ப நமக்கு இங்கே பாருங்கள் 1 வந்துருச்சா அடுத்தது வந்து திரும்ப எனக்கு ஒரு 1 வரணும் ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ஏ வந்து 0 ப்ளஸ் பியோட வேல்யூ 1 திரும்ப தேர்ட் டேர்ம் வந்துருச்சா அப்போ சி ஈக்குவல் டு 1ன்னு தேர்ட் ஸ்டெப்பில் தேர்ட் டேர்ம் கிடச்சிடுது ஓகே அதுக்கப்புறம் ஏ ஈக்குவல் டு பி பியோட வேல்யூ என்ன 1 அப்புறம் பி ஈக்குவல் டு சி சியோட வேல்யூ என்ன 1 இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 1 அப்படிங்கிற நம்பர் மாறிடுச்சு பியில் இருக்க நம்பர் எடுத்து ஏல இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள் சியில் அதாவது நம்ம இப்போ கால்குலேட் பண்ணியிருக்கோம்ல அந்த நம்பரை வந்து பியில் போடுறோங்க ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக இருக்க ரெண்டு நம்பரை ஆட் பண்ண போகிறோம் அதனால் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிகிட்டே வரணும் ஓகேவா அடுத்தது ஸ்டெப் 4க்கு வரேன் நான் ஸ்டெப் 4ல சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ஸோ ஏ ப்ளஸ் பினா 1 + 1 2 ஆகிடுச்சு இப்போது அதாவது அடுத்த டைம் வந்ததா ஃபிபொனாசி சீரீஸில் 2 கிடச்சிச்சா அடுத்தது ஏ ஈக்குவல் டு பி பியோட வேல்யூ என்ன 1 அப்புறம் பி ஈக்குவல் டு சியோட வேல்யூ என்ன சி வந்து 2 சரி அடுத்தது ஸ்டெப் 5ல இப்போ நீங்கள் ஒரு ஒருத்தரவையும் அந்த சியோட வேல்யூவை வச்சு ப்ரைமா இல்லையான்னு அந்த ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கணும் சரியா சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ஏ ப்ளஸ் பி என்ன இப்போ 3 0 1 1 3 உங்களுக்கு சீக்வன்ஸ் ஜென்ரேட் ஆகுது அப்போது ஏ ஈக்குவல் டு பி பியோட வேல்யூ 2 அதுக்கப்புறம் பி ஈக்குவல் டு சி சியில் என்ன இருக்குது 3 சரியா இந்த ஸ்டெப் முடிஞ்சிச்சு அடுத்தது வந்து உங்களுக்கு ஸ்டெப்பு 6th ஸ்டெப்பில் என்னாவது சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ஏ ப்ளஸ் பினா 2 + 3 = 5 ஸோ 2 + 3 = 5 சரியா அப்புறம் ஏ ஈக்குவல் டு பி பியில் என்ன இருக்குது 3 அப்புறம் பி ஈக்குவல் டு சி சியில் என்ன இருக்குது 5 ஓகேவா ஸோ ஸ்டெப் 7க்கு போகிறோம் இப்போது அடுத்தது நமக்கு 7 வந்துருச்சு 7ல் வந்து சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ஸோ ஏ ப்ளஸ் பி வந்து நமக்கு இப்போ 8ங்கிற நம்பர் வந்துருச்சு சரியா அப்புறம் வந்து ஏ ஈக்குவல் டு பி பியோட வேல்யூ 5 அப்புறம் பி இஸ் ஈக்குவல் டு சி சியோட வேல்யூ 8 சரியா அடுத்தது 8th ஸ்டெப்பில் ஸ்டெப் 8ல் வந்து ஏ சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி சி ஈக்குவல் டு 13னு வந்துடும் ஓகேவா அடுத்தது 13 நம்ம பிரிண்ட் பண்ணிடுறோம் ஏ ஈக்குவல் டு பி பியோட வேல்யூ என்ன 8 சியோட வேல்யூ வந்து 13 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது லூப்பை விட்டு வெளில வந்துடும் ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்னுங்கிற கண்டிஷனை விட்டு டெர்மினேட் ஆகிடும் ஏன்னா ஐயோட வேல்யூ நம்ம ஒரு ஒருத்தரும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வருவோம் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டெப்லேயும் ஒரு ஒரு ஸ்டெப்லேயும் ஐ வந்து 1லேருந்து ஆரம்பித்து ஸ்டெப் 8 வரைக்கும் வரும் நம்ம 8 வரைக்கும் தான் என்னோட வேல்யூ கொடுத்துருக்கோம் அதனால் என்னன்னு கொடுத்தோம் நீங்கள் வேணும்னா அந்த எல்லா இடத்துலையும் ஐயை டினோட் பண்ணிகிட்டே வாங்க ரெப்ரசன்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஐயோட வேல்யூ மாறிட்டே வரும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்க்குறோன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் உங்களுக்கு நான் ஐ வேல்யூ ரெப்ரசென்ட் பண்ணுறது விட்டுட்டேன் ஐ ஈக்குவல் டு 1 - 8 போட்டிருக்கேனா 1 - 8 வரைக்கும் லூப் எக்ஸிக்யூட் ஆகும் ஸ்டெப் 1ல் 1 இருக்குது 2 3 4 5 6 7 8 வரைக்கும் வந்துடும் 9 1 லூப்பை விட்டு நமக்கு வெளில வந்துடும் சரியா ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபிபொனாசி சீரீஸோட கான்செப்ட் இப்போ 8 அப்படிங்கன்னா இப்போ எனக்கு என்னென்ன வந்திருக்கு சியோட வேல்யூ என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா 0 1 1 2 3 அதாவது ப்ரீவியஸ் 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணுங்கள் 8 13 இப்போ கவுண்ட் பண்ணுங்கள் எத்தனை டிஜிட் 2 4 6 8 ஸோ இது வரைக்கும் எனக்கு இப்போ முடிஞ்சிடுச்சு ஓகேவா ஸோ இதுதான் வந்து நமக்கு இப்போ ஃபிபொனாசி சீரீஸ் ஸோ ஃபிபொனாசி சீரீஸ்னால் அடிஷன் ஆஃப் ப்ரீவியஸ் 2 டேர்ம்ஸ் அப்புறம் ப்ரைம் நம்பர்ஸ்னால் நம்ம ஒரு ஒரு நம்பராக கொடுத்து செக் பண்ணுறோம் அது ப்ரைமா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறோம் ஸோ இப்போ இந்த ரெண்டு லாஜிக்குமே நம்ம இங்கே முடிச்சிட்டோம் இப்போ நம்ம மெயின் ப்ரோக்ராமில் பார்க்கலாம் ஓகே உங்களுக்கு எந்த மாதிரி டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கிளியராக புரியல அப்படின்னா சரியா லாஜிக்காலும் சரி கான்செப்ட் புரியலைனாலும் என்கிட்ட கேளுங்க ஓகே
ஸோ இப்போது நாம் என்ன பண்ண போகிறோம்னா இன்ட்டு மெயின் மெயின் ப்ரோக்ராமுக்கு வந்துட்டு 35 லைன் நம்பர் 35ல் ரெண்டுத்தையுமே நம்ம மெயினில் கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இன்ட் என் என் என்டர் த நம்பர் ஆஃப் ரெக்வயர்டு ஃபிபனாசி டேர்ம். நான் என்னங்கிறது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்னு சொல்லியிருந்தேன்னா அதை வந்து சிஇன் வாங்கி சி அவுட்டில் வந்து ஃபிபனாசி சீரீஸ் அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஹெட்டிங் ஃபிபனாசி சீரீஸ் தான் வரப்போகுது. தென் ஃபிபோ ஆஃப் என். இங்கே ப்ரைமுங்கிற நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ணவே இல்லை. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபிபோ ஆஃப் என்னன்னா நம்ம ஃபிபனாசி நம்பர்ஸை மட்டும்தான் கால் பண்ணுறோம். ஆனால் ஃபிபனாசிக்குள்ளேயே நான் இங்கே ப்ரைமுங்கிறத கால் பண்ணுறேன். புரியுதா? ஒரு ஒரு சியோட வேல்யூக்கும் தான் நம்ம வந்து செக் பண்ணுறோம். ஸோ ஃபிபனாசி சீக்வன்ஸை மட்டும் நீங்கள் மெயின்லேருந்து கால் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் திரும்ப அந்த ஃபிபனாசி சீக்வன்ஸ்குள்ளே இருந்து ப்ரைம் நம்பருங்கிற இன்னொரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. ஸோ இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு தனித்தனி ஃபங்க்ஷன் இருக்குது. ப்ரைம் நம்பர்ஸ்க்கு ஒரு ஃபங்க்ஷன், ஃபிபனாசி சீரீஸ்க்கு ஒரு ஃபங்க்ஷன். சரியா? ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் ப்ரைம் நம்பர்ஸ்க்கு பார்த்தோம், ப்ரைம் செக்குங்கிற ஃபங்க்ஷன். அதே மாதிரி இங்கே ஃபிபனாசி சீக்வன்ஸுக்கான ப்ரோக்ராம் பார்த்தோம். ரெண்டுத்தையும் நம்ம மெயின் ப்ரோக்ராமில் கம்பைன் பண்ணிட்டோம். ஓகேவா? புரியுதா? ஸோ இப்போ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸிக்யூஷன் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா என்டர் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வரும். ஸோ என்னில் வந்து நான் 8 தான் கொடுக்க போகிறேன். 8 கொடுத்தோன்னா ஃபிபனாசி சீரீஸ்ன்னு ஹெட்டிங் கொடுத்துட்டு ஒரு ஒரு ஃபிபனாசி சீரீஸும் அது ப்ரைமா இல்லையா அப்படிங்கிறத நமக்கு காமிக்க போகுது. ஏன்னா ஃபிபனாசி ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் ப்ரைமா இல்லையான்னு ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ இப்போ எக்ஸிக்யூட் போயிட்டு கம்பைல் அண்ட் ரன் கொடுங்க. எரர்ஸ் எதுவும் இருந்தால் காமிக்கும், வெயிட் பண்ணலாம். ஆல்ரெடி சேவ் பண்ணிட்டேன் ஃபைலை. வேணும்னா நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஸோ சிகோலன் ஷீலாங்கிற ஃபோல்டரில், தேவ் C++ ஃபோல்டரில் CS5. ஸோ 5th ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம் வந்து நம்ம சேவ் பண்ணிட்டோம். ஸோ வெயிட் பண்ணலாம், எக்ஸிக்யூஷன் கொஞ்சம் டைம் எடுக்குது. சரியா? ஓகே, 0 எரர்ஸ் 0 வார்னிங். நான் கம்பைல் அண்ட் ரன் சேர்த்து கொடுத்துருக்கேன். ஸோ என்டர் த நம்பர் ஆஃப் ரெக்வயர்டு ஃபிபனாசி டேர்ம்ஸ். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 8 வரைக்கும் வேணும்னு சொல்லியிருக்கோம். இப்போ என்டர் பண்ணால் ஃபஸ்ட்டு என்ன வரும், ஃபிபனாசி சீரீஸ்ன்னு வரப்போகுது. ஓகே ரைட்? ஸோ ஃபிபனாசி சீரீஸ் ஒன்று நான் என்டெல் கொடுத்துருக்கேன், அதனால் 9x9 ப்ரிண்ட் ஆகுது. 0, 1, 1, 2, 3, 5, 8, 13 அப்படின்னு ப்ரிண்ட் ஆகுது. அப்புறம் நம்ம அது ப்ரைமா இல்லையான்னு பேரலாக செக் பண்ணிகிட்டே வரோம். 0ங்கிற நம்பர் நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட். 1ங்கிறது ரெண்டு தடவை வருது, ரெண்டு தடவை உங்களுக்கு மெசேஜ் வருது. அப்புறம் 2ங்கிறது ப்ரைமு, 3 ப்ரைமு, 5 ப்ரைமு, 8 காம்போசிட். ஸோ 8ங்கிறது 2 டிவைட் ஆகும், 4 டிவைட் ஆகும், அது ப்ரைம் நம்பர் கிடையாது. 13ங்கிறது ப்ரைம் நம்பர். ஸோ 0, 1 வந்து நம்ம ப்ரைமாகவும் கன்சிடர் பண்ண மாட்டோம், காம்போசிட்டாகவும் கன்சிடர் பண்ணல. ஸோ இதுதான் நம்மளுடைய அவுட்புட். நீங்கள் ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் அவுட்புட்ஸ் வந்து இப்படி தான் காமிக்கணும். சரியா? உங்களுக்கு நல்லா இப்போ கிளியராக புரிஞ்சிச்சா? ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் செஷனில் கொடுங்க. நம்ம நேற்று CS4 ப்ரோக்ராமை டிஸ்கஸ் பண்ணோம். அதில் வந்து நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்ட் மட்டும்தான் எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சேன், டெசிமல் டு பைனரி. அதில் பைனரி டு டெசிமல் வந்து உங்களே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். யாரும் எனக்கு கமெண்ட் கொடுக்கல, அப்போனா உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த ப்ரோக்ராமே எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, கான்செப்ட்ஷுவலாக நல்லா கிளியராக இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிச்சு, ப்ரைம் நம்பர்ஸ் புரிஞ்சிச்சு, அதே மாதிரி வந்து எனக்கு ஃபிபனாசியும் கிளியராக எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க கமெண்ட் செஷனில், நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன். சரியா? எத்தனை பேருக்கு ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறது. ஓகே, இன்னும் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய உங்களுக்கு 11th 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கான வீடியோஸ் தான் நான் டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். சரியா? நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் பண்ணலாம் போர்டு எக்ஸாமில். ஓகே, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் சேனல். தேங்க்யூ எவ்ரி ஒன். பாய் பாய். டேக் கேர்.